கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 11. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. பிலிப்பியர் 3:13. தன் பரிசுத்த ஓட்டத்தில் தான் ஆவிக்குரிய நிலையை அடைந்துவிட்டதாக எண்ணுகிற எந்த மனிதனும் அந்த நிமிடத்திலிருந்தே தான் பின்தங்கி வீழ்ச்சி அடைத்து ஓங்குவான் என்பதை அறிய வேண்டும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவிக்கும் ஒருவரும் கிறிஸ்துவை காற்றிலும் எந்த ஒரு தியாகத்தையும் தற்போது செய்ய முடியாது. மேலும் எந்த ஒரு திருப்தியான இழிவுகளிலும் தற்போது உண்டாகாது. கிறிஸ்துவை விட்டு விலகினவன் மட்டுமே அப்படிப்பட்ட மனமேற்றுமை அடைவான். கிறிஸ்துவின் சாயலில் இணைக்கப்பட்டு தொடர்ந்து ஆவியிலே வளர்கிறோம் என்று ஒரு கிறிஸ்துவன் உணர்வது மட்டுமே அவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7-8 என்பதே. ஆமென்.